ஹலோ எவ்ரிவன், நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டார் கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டிசம்பர் மந்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி கூட நம்ம வந்து ஸ்டார், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஸ்டாருன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு வந்து பட்ட பேர் வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து இவங்க ஒரு ஸ்டார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாரை பற்றி யோசிக்கும் போது எனக்கு வந்து நிறைய காரியங்கள் என்னோட மைண்ட்ல வந்து ஓடுச்சு. சரி, ஸ்டார் பத்தி நம்ம பேசணும் அப்படின்ட்டு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு வந்து அந்த ஸ்டார்ன்ற வேர்ட்லயே வந்து நான் சொல்லணும்னு வந்து நான் மெடிடேட் பண்ணும் போது அழகா வந்து எனக்கு வேர்சஸோட வந்து ஜீசஸ் வந்து எனக்கு உணர்த்தினாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன், ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்களும் கவனமா கேளுங்க. ஸ்டார் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், இது வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்ற ஒவ்வொரு காரியத்துமே வந்து நம்ம ஜீசஸோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். இந்த எஸ் வந்து எதை குறிக்குதுன்னா, ஜீசஸ் வந்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்னா, அவர் வந்து சர்வ் பண்ண வந்தார். அவர் வந்து எதுக்காக வந்தார்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ண வந்தார். பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்குது, அவர் வந்து ஊழியம் வந்து கொல்லும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். ஸோ நம்மளும் வந்து அப்படி தான் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணணும். நம்ம காடையும் சர்வ் பண்ணணும், மற்ற பீப்புளையும் நம்ம சர்வ் பண்ணணும். ஸோ இதை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்மளை அந்த காலத்தில் வந்து நம்மளோட மிஷினரிமார்கள் நிறைய மிஷினரிங்க வந்து நம்மளோட வேர்ல்டு நம்மளோட உலகத்துக்கு நம்ம இருக்கிற பகுதிகளுக்கு வந்து நிறைய மிஷினரிகள் வந்து வந்தாங்க. அவங்க எல்லாருமே எதுக்காக வந்தாங்கன்னா, மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணும்படியாக தான் வந்தாங்க. ஸோ இந்த எஸ் வந்து எதை குறிக்குதுன்னா, சர்வ். நம்மளும் வந்து சர்வ் பண்ணோம். மதர் தெரேசா அவங்க கூட நம்மளுக்கு வந்து எதுக்காக வந்தாங்கன்னா, சர்வ் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. அவங்கள பற்றி நம்ம நிறைய காரியங்களை வந்து நம்ம வாசித்திருக்கோம் இல்லையா. ஸோ எஸ் வந்து எதை குறிக்குதுன்னா, சர்வ், சர்வ் பீப்புள். ஜீசஸும் வந்து அதுக்காக தான் அந்த உலகத்துக்கும் வந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணணும், காடையும் சர்வ் பண்ணணும், ஜீசஸையும் நம்ம சர்வ் பண்ணணும், அதே சமயம் மற்றவங்க மக்களையும் வந்து நம்ம சர்வ் பண்ணணும். சரி, நம்ம செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் லெட்டர் எதை குறிக்குதுன்னா, டி. டீயை குறிக்குது இல்லையா. சரி, இந்த டி வந்து எதை குறிக்குதுன்னா, டாலரன்ஸ். அதாவது தமிழில் வந்து இதுக்கு வந்து கரெக்டான வேர்டு என்னன்னா, சகிப்புத்தன்மை அப்படின்ட்டு இருந்துச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்மளுடைய பாவங்களை சுமந்தார், நம்மளுடைய பாவங்களை வந்து சகித்தார் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அதே எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய மிஷினரிமார்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருந்துச்சு. அவங்க சர்வ் பண்ணும் போது மதர் தெரேசா அம்மாவே வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சகிப்புத்தன்மை அவங்க கிட்ட ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்டயும் வந்து இன்னைக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மை இருக்கா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த டீ வந்து எதை குறிக்குதுன்னா, டாலரன்ஸ். அதை வந்து குறிக்குது சகிப்புத்தன்மை. ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம் சகிப்புத்தன்மை. சரி, நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். அது அந்த நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னா, ஏ. இந்த ஏ வந்து எதை குறிக்குதுன்னா, அந்த ஏ குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு ரெண்டு காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒன்று வந்து அஃப்ளிக்டட், இன்னொன்று வந்து அக்கம்ப்ளிஷ். ஃபஸ்ட்டு நம்ம அஃப்ளிக்டட் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த அஃப்ளிக்டட் அது வந்து எதை குறிக்குதுன்னா, அஃப்ளிக்டட்னா அப்ரஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது தமிழில் வந்து வேதனை அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நமக்காக சிலுவையில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டார் இல்லையா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஃப்ளிக்டட், நமக்காக வந்து அவர் பாடு அனுபவித்தார். ஸோ நம்மளும் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நம்ம வந்து பாடு அனுபவிக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு குவெஸ்டின் மார்க்கை உங்களுக்குள்ள நான் வந்து வைக்கிறேன். ஸோ நம்மளும் வந்து அஃப்ளிக்டட், மற்றவங்களுக்காக மற்றவங்களோட பேர்டன்ஸை அட்லீஸ்ட் நம்மளால் அந்த பாடை அனுபவிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்களோட பேர்டன்ஸை வந்து நம்ம காது கொடுத்து கேட்குறோமான்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏ வந்து எதை குறிக்குதுன்னா, இந்த அஃப்ளிக்டடை வந்து குறிக்குது. இன்னொரு ஏ சொன்னால, இன்னொரு ஏ வந்து எதை குறிக்குதுன்னா, அக்கம்ப்ளிஷ். இந்த அக்கம்ப்ளிஷோட மீனிங் என்னன்னா, பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்தில் வந்து அவர் வந்து அவரோட வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணார். நம்ம எக்ஸாம்பிள் மிஷினரிமார்களை எடுத்தோன்னா, அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்க வந்து அவங்களோட பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் போனாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கும். சிஎம்சி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிஷினரிமார்களோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அவங்க போனாங்க. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, அக்கம்ப்ளிஷ். ஸோ வந்து ஏ பற்றி நம்ம ரெண்டு காரியங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து அஃப்ளிக்டட், இன்னொன்று வந்து அக்கம்ப்ளிஷ். ஸோ இதை மறந்து போகாதீங்க. சரி, நம்ம லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். சரி, இந்த லாஸ்ட் லெட்டர் என்னன்னா, ஆர். இந்த ஆர் வந்து எதை குறிக்குதுன்னா,
ரெசிஸ்ட் டெவில் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பிசாசை சத்ருவை வந்து அவர் வந்து எதிர்த்து நின்னார். ஸோ நம்மளும் வந்து அப்படிதான் நமக்கு வர நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை வந்து நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணணும், எதிர்த்து நிற்கணும், பிசாசை வந்து எதிர்த்து நிற்கணும். ஸோ ரெசிஸ்ட் ஈவில் இல்லைனா ரெசிஸ்ட் டெவில் இந்த காரியத்தை தான் ஆரை வந்து குறிக்குது. சரி, STAR இந்த நாலு காரியத்தை திரும்பி உங்களுக்காக நான் சொல்கிறேன். சர்வ் பீப்புள், ஜீசஸையும் நம்ம சர்வ் பண்ணணும், மக்களையும் நம்ம சர்வ் பண்ணணும். டி வந்து டாலரன்ஸை குறிக்குது, சகிப்புத்தன்மை. அண்ட் ஏ வந்து அஃப்ளிக்டட் அக்கம்ப்ளிஷை குறிக்குது. அண்ட் ஆர் வந்து நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கணும், ரெசிஸ்ட் ஈவில். இந்த நாலு காரியத்தை நம்ம பண்ணும்போது இந்த கீழே இருக்க ஆரோ மார்க்கை நம்மளை குறிக்கும். ஸோ நம்மளும் வந்து ஒரு ஸ்டார் தான். இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து நிறைய பேரை வந்து நம்ம ஸ்டாருன்ட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளுமே ஒரு ஸ்டாருன்றதை மறந்து போகாதீங்க. ஸோ இந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் மற்றவங்களை சர்வ் பண்ணுங்கள், நிறைய விஷயத்த டாலரன்ஸ் சகித்து கொள்ளுங்க. அண்ட் வந்து மற்றவங்களுக்காக நீங்களும் அஃப்ளிக்ட் அக்கம்ப்ளிஷ் இந்த வந்து இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அண்ட் முக்கியமாக பிசாசை எதிர்த்து நில்லுங்க, ரெசிஸ்ட் ஈவில். இந்த நாலு காரியத்தை பண்ணும் போது நிச்சயம் நீங்களும் ஒரு ஸ்டார் தான். சரி, இப்போவும் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். சரி, ரெடி ஆயிட்டீங்களா? ப்ரே பண்ணலாம். அன்பின் பிதாவே ஏசப்பா, இதோ இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. இதோ இந்த நாளில் கூட ஏசப்பா நாங்கள் ஸ்டாரை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. நாங்கள் மற்றவங்களுக்கு ஏசப்பா சர்வ் பண்ண, மற்றவங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய, மற்றவங்களுக்கு ஏசப்பா நாங்கள் டாலரன்ஸ் பண்ண சகிப்புத்தன்மை நீங்கள் எங்களுக்கு தாங்க. அது மாத்திரம் இல்லை ஏசப்பா, நாங்கள் ஏசப்பா மற்றவங்களுடைய பேர்டன்ஸை நாங்கள் ஏசப்பா ஏற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, முக்கியமாக ஏசப்பா நாங்கள் அந்த ஈவிலான காரியங்கள் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க, ஈவிலான காரியங்களுக்கு நாங்கள் எதிர்த்து நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும் போது ஏசப்பா நிச்சயம் நாங்களும் ஏசப்பா ஒரு ஸ்டாராய் பிரகாசிக்க நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஏசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்டே பிளஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல்.